வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்றைக்கி அண்ணாச்சி பழத்தை வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம், அங்கே இந்த பாயாசம் கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து அதனால் நான் அதை வீட்டில் செய்து பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அன்னாச்சி பழத்தை ஒரு பாதி அளவு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் அதில் அந்த தும்புலாம் இருக்கும், அது எதுவும் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரை லேசாக கழுவி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன். அதை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌனில், கோல்டன் ப்ரௌனில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வதங்கிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். ஆனால் கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்தா தான் அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்து வருது. ரவை வந்து சீக்கிரம் கட்டி ஆயிரும், அதனால தான் நம்ம தண்ணி நிறைய சேர்க்குறோம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1.5 கப்பு 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப்பே சரியாக வந்துடுச்சு. உங்களுக்கு அதை விட அதிகமாக இனிப்பு தேவைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏலக்காய் பொடி சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ அந்த எனக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து கட்டியாக 1 கப் அளவு வந்திருக்கு, அது அப்படியே நான் சேர்த்துருக்குறேன். அன்னாச்சி பழ ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லேசாக கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ அன்னாச்சி பழம் அந்த ரவை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து 1 கொதி கொதிக்க விட்டுக்கணும். இப்போ நான் வந்து குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அண்ட் கலருக்காக. இங்கே கலரே தேவையில்லை. இது அன்னாச்சி பழமே எல்லோ கலரில் இருக்கிறதுனால அதே நல்லா தான் இருக்குங்க. அதனால் நான் குங்குமப்பூ இருந்ததுனால அதை கலந்து சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வரும்போது அந்த அன்னாச்சி பழ வாசம் எல்லாம் சேர்ந்து அப்படி மூக்கை துளைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சேமியாக வரிசை பாயாசம்னு வைக்காமல் இப்படி வித்தியாசமாக நம்ம செய்து கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கடாயை வச்சு அதில் 1-2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சூடானதும் முந்திரி பழம் பருப்பு சேர்த்து நல்லா அது வெந்ததும் நம்ம இந்த பாயசத்தில் ஊற்றிக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது,
லைட்டாக அதை வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ பாயசத்தோட அதை ஊற்றிடலாம். ஊற்றி அப்படி ஒரு கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோதான் நம்ம அண்ணாச்சி பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரவை அண்ணாச்சி பழ பாயசம். இப்போ உங்களுக்கு இந்த இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.